ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஹோம் ரெமெடி தான். அதுவும் வேர்க்குருவுக்காக பண்ணது. இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லை, இப்போது நல்ல வெயில் டைம் இல்லையா, அதனால நல்ல பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சோப்பு யூஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கானாலும் பெரியவங்களுக்கானாலும் பச்சை பாசி பயிர் இருக்கு இல்லையா, அது மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களை குளிப்பாட்டும் போதும் நம்ம அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பெரிய தேங்காய் தான் எடுத்திருக்கேன், அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கணும். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம இதை அரைச்சி இதோட பால் எடுத்துக்கணும். இது அப்படியே அரைச்சி வடிகட்டி அதோட பால் எடுத்து, அதுதான் நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட் முன்னாடியே நம்ம இதை உடம்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். பேலன்ஸ் இருந்தேன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக தான் கிடைக்கும். ஒரு 2 நாளில் உங்களுக்கு இதோட ரிசல்ட் தெரியும். உண்மையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.